வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் தாட்சா. தென்சீன மற்றும் கிழக்கு சீன கடல் பகுதிகளில் அமெரிக்க கடற்படையின் கப்பல்கள் செல்லும் போதெல்லாம் அதற்கு சீனா எதிர்ப்பு தெரிவிப்பது தொடர்பாக பல காணொளிகளை பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். சீன வெளியுறவு அமைச்சு நடத்தும் செய்தியாளர் மாநாடுகளில்தான் சீனா அமெரிக்க கப்பல்கள் அங்கு நடமாடுவது தொடர்பான எதிர்ப்புகளை தெரிவிப்பது வழக்கம். சமீப காலமாக சீன வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர்கள் மற்றொரு நாட்டின் கடற்படை கப்பல்கள் சீன கடலில் நடமாடுவது பற்றியும் எதிர்ப்பு தெரிவிக்க தொடங்கியுள்ளார்கள். அந்த மற்றைய நாட்டு கடற்படை கனடாவின் ராயல் கனேடியன் கடற்படை. எமது கடற்படையின் ஹெல்ஃபாக்ஸ் கிளாஸ் போர்க்கப்பல் HMCS வினிபெக் இப்போது கிழக்கு சீன கடலில் நகர்ந்து கொண்டிருக்கிறது. கிழக்கு சீன கடலில் ஏவுகணை பயிற்சிகளை செய்கிறது ராயல் கனேடியன் கடற்படையின் போர்க்கப்பல் HMCS வினிபெக். போர்க்கப்பல் HMCS வினிபெக் கிழக்கு சீன கடலிலும் தென்சீன கடலிலும் ரோந்து பணிகளில் ஈடுபடும் என்பதை உறுதி செய்துள்ளார் கனேடிய கடற்படையின் ரியல் அட்மிரல் பிரையன் சண்டார்பியா. சீன கடல் ரோந்து நடவடிக்கைகளுக்காக HMCS வினிபெக் கப்பலுடன் ராயல் கனேடிய விமானப்படையின் 405th படைப்பிரிவின் விமானங்களும் கிழக்கு சீன கடல் பகுதிக்கு தற்போது சென்றுள்ளன. கனேடிய கடற்படை இதற்கு முன் பசிபிக் கடலில் ரோந்துகளை செய்வது வழக்கம். காரணம், கனடாவின் மேற்கு எல்லையில் பசிபிக் கடல் உள்ளது. பசிபிக் கடலில் ரோந்துகளை செய்தாலும் கனேடிய கடற்படை கப்பல்கள் தென்சீன அல்லது கிழக்கு சீன கடல் பகுதிக்கு அதிகம் செல்வதில்லை. தற்போது கனடாவுக்கும் சீனாவுக்கும் இடையே ராஜதந்திர முறுகல் நிலை ஏற்பட்டுள்ளது. கனேடிய முன்னாள் ராஜதந்திரி ஒருவர் உட்பட இரு கனேடிய குடிமக்கள் சீனாவால் அரசியல் காரணங்களுக்காக கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டுள்ளார்கள். அதையடுத்து சீனாவுடன் நடைபெற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகளில் இருந்து கனடா விலகியுள்ளது. இப்போது கனேடிய கடற்படையின் கப்பல்களும் விமானங்களும் சீன கடலுக்கு செல்ல தொடங்கியுள்ளன.